நியூசிலாந்து அணிக்கு எதிரான உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்தது. சவுத்ஹாம்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனைத் தொடர்ந்து தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா 34 ரன்னிற்கும் சுப்மன் கில் 28 ரன்னிற்கும் ஆட்டமிழந்தனர். புஜாரா 8 ரன்னிற்கும் ஆட்டமிழந்தார். விராட் கோலி 44 ரன்னுடனும் ரஹானே 29 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். நியூசிலாந்து தரப்பில் போல்ட் ஜேமின்சன் மற்றும் வாக்னர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். போதிய வெளிச்சமின்மை காரணமாக நேற்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது.